ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மயில் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு நீங்களும் எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இது குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த ஃப்ரைட் ரைஸில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம அரிசியை போட்டு நல்லா முக்கால் பாகம் வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நான் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசியை. ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். இல்லை நான் என்னென்ன காய் சேர்த்துருக்கேன் அப்படின்னா முட்டைகோஸ், கேரட், பீன்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் நான் சேர்த்துருக்கேன். காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி காய் நல்லா வேகட்டும். காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் இதில் கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து வினிகர், குக்கிங் வினிகர் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஏன் வினிகர் சேர்க்குறோம் அப்படின்னா அப்போ தான் அது லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும். அதனால் வினிகர் இல்லைன்னா நீங்கள் லெமனை கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா இப்போது மிக்ஸ் பண்ணட்டும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரைஸ் வந்து நான் முக்கால் பாகம் நல்லா பாஸ்மதி ரைஸ் உடையாமல் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த ரைஸை இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸில் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அரிசி உடையாமல் லைட்டாக இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது நம்ம வந்து அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமை வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த வெஜிடபிள்ஸில் உள்ள ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அதில் வந்து இறங்கும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ரைஸ் உடையாத மாதிரி இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு இறக்கும்போது நான் வந்து இப்போது வெங்காயத்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா டேஸ்டான சுவையான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.